friends, welcome to SweRag Artistry. In this video, we will கலம்காரி fabric painting. இதற்கு தேவையான பொருட்கள் fabric, acrylic bottles, frame, brushes. In this video, we கலம்காரி fabric painting ஒரு motif design. ஒரு ornamental design. அப்படினு கூட வெச்சுக்கலாம். Design பாருங்க. ரொம்ப ஈஸியான design. இதுல இப்ப என்னென்ன colors apply பண்ண போறோம், எப்படி போடலாம் அப்படினு பார்க்கலாம். Ornamental design அப்படின்றதுனால நம்ம நிறைய yellow ochre யூஸ் பண்ணலாம். ஏன்னா கலம்காரியில நம்ம gold மத்த yellows யூஸ் பண்ண மாட்டோம். சோ yellow ochre மட்டும்தான். அதுல குந்தன் எஃபெக்ட் வரதுக்காக வேண்டி மத்த colors யூஸ் பண்ணலாம். சோ முதல்ல நம்ம yellow ochre கொடுத்துறலாம். கலம்காரி fabric paintingல நிறைய designs நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த design ornamental design அப்படினு சொல்றேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படினா நீங்க தனித்தனி motif மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா இதே இன்னும் கொஞ்சம் பெருசா வரையி ஒரு ஃபெமில பிக்சர் போடுறீங்க அப்படினா அவங்களுடைய hip chain மாதிரி இந்த டிசைனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுலயே ரொம்ப சின்னதான டிசைன் வரையிருக்கேன். இதே கொஞ்சம் பெருசா நீங்க hip chain மாதிரி வரையிக்கலாம். இந்த ரவுண்ட் மட்டும் வெச்சி ஒரு பேங்கிள் மாதிரியான டிசைன் போட்டுக்கலாம். சோ அதுக்காக வேண்டி தான் நான் ornamental design அப்படினு பொதுவா சொல்லிருக்கேன். இத தனித்தனி மோட்டிஃபா நீங்க உங்க Dress materialsல யூஸ் செஞ்சிக்கலாம். இந்த நடுவுல அந்த white அப்படியே இருக்கட்டும். அதுல ஃபுல்லா நம்ம கலர்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த நடுவுல இருக்கிற அந்த gap வந்து நம்ம போடுற டிசைனுக்கு இன்னும் ஹைலைட் ஆகும். Acrylic bottles வெச்சி போடுறோம். இந்த கலர்ஸ்க்கு மீடியம் வாட்டர் மட்டும்தான். வேற பைண்டர்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. சோ இந்த லைனும் நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து இங்க இருக்கிற லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். இதுலயும் உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா ஒவ்வொரு டிசைன்லயும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி விருப்பமா இல்ல அப்படினா நீங்க ஒரு ஆல்டர்னேட்டா இல்ல ரெண்டு டிசைன்ல போட்டுட்டு ஒரு டிசைன் அப்படியே காலியா விடுறது அது மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க செஞ்சிக்கலாம். இது மாதிரி அதுக்கப்புறம் இது மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நம்ம ஃபேப்ரிக் மெட்டீரியல்ல பெயிண்ட் பண்ணும்போது குடிய மட்டும் பெயிண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பழைய பெயிண்ட் அப்படின்னாக்கு அது கொஞ்சம் பிளெண்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்புறம் நம்ம இது மாதிரி செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். எங்கேயாவது டாட்ஸ் எல்லாம் எங்கேயாவது பெயிண்ட் தெளிச்சிருச்சு அப்படின்னா அதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ செய்யும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ இதே மாதிரி இது ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சர்க்கிள் எப்படி போடணும் அப்படின்றது காமிக்கிறேன். இந்த அவுட்டர் ரவுண்ட் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னரில் இருக்கிற ரெண்டு சர்க்கிள்ஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல செஞ்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல இப்போ நான் போட்டுட்ருக்கிறது பாலியஸ்டர் கிளாத். நம்ம ஆல்ரெடி சில்க் காட்டன், சாட்டின் எல்லா மெட்டீரியல்லையுமே பார்த்துருக்கோம். இப்போ நான் இதில் பாலிஸ்டர் கிளாத்தில் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எல்லோ ஆக்கர் கொடுத்துருக்கேன்.
ஆர்னமெண்டல் டிசைன் அப்படின்றதுனால நான் நிறைய எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணுறேன். ஒரு டார்க் கலர் ஃபேப்ரிக்கில் இது மாதிரி எல்லோ ஆக்கர் யூஸ் செஞ்சு இந்த மோட்டிஃப்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இதை நீங்கள் ஃபுல்லாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆல்டர்னேட்டாக இல்லை ரெண்டு டிசைன் வரைஞ்சிட்டு மூணாவது டிசைனை எம்டியாக விடுறது, அது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடலாம் இது மாதிரி. இப்போ இந்த ரவுண்ட் ட்ரையாக இருக்குது, அதில் நம்ம என்ன கலர்ஸ் மற்றது கொடுக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் டர்காய்ஸ் ப்ளூ கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல டர்காய்ஸ் ப்ளூ, அதே மாதிரி இந்த இடத்துல நான் டர்காய்ஸ் ப்ளூ கொடுத்துருக்கேன். இந்த சைட் லைன்ஸ்க்கும் நான் டர்காய்ஸ் ப்ளூவே கொடுக்குறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பிளாக் அவுட்லைன் கொடுத்தாலே இந்த டிசைன் ரொம்ப அழகாயிடும். இப்போ இந்த இடத்துல உள்ள நான் கிரிம்சன் கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல கிரிம்சன். இதே மாதிரி ஃபுல் டிசைன் நம்ம கம்ப்ளீட் செஞ்சு முடிச்சுட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு பிளாக் அவுட்லைன், ஃபுல் டிசைன் நம்ம பெயிண்ட் பண்ணி அவுட்லைன் பிளாக் கொடுத்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆர்னமெண்ட் டிசைன் ரொம்ப ஈஸியாக இருக்குது, வரையறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் இதை உடனே வரைஞ்சி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் போட்டு எந்த ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணீங்க அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக ஸ்வராக் ஆர்டிஸ்ட்ரியில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கலம்காரி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன்ஸ், எல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வராக் ஆர்டிஸ்டியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கீப் வாட்சிங், தேங்க்யூ.